ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நவீன் குமார். இன்னும் நம்ம எப்படி பார்க்க போறோம், சந்திராயன் 3. ஆமாங்க, சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா July 13, 2023, அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து சந்திராயன் 3 மிஷினை நிலாவுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அந்த சந்திராயன் 3 மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்னா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு போய் என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சந்திராயன் 2, சந்திராயன் 1லாம் என்ன பண்ணிச்சு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த வீடியோ இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திராயன் 3 இந்த பேர் கேட்டவனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்னா சந்திராயன் 2 ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துன்னா இஸ்ரோன்ற ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எப்போ உருவாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1969 August 15 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. ஸோ வந்து பார்த்தோன்னா அப்போ உருவாகி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் கிட்டே வந்துட்டோம். ஸோ 50 வருஷம் 55 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோன்ற ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனாக உருவாக்கணும், யார், விக்ரம் சாராபாயால் உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனில் நம்ம 2008 அப்போ தான் ஃபஸ்ட்டு சந்திராயன் 1ன்ற வந்து பார்த்தோம்னா அனுப்பணும். ஸோ சந்திராயன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எதுக்கு அனுப்பணும்னா மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பண்ண அனுப்பணும், அதாவது மூணு மேலே ஒரு சேட்டலைட் வச்சு அந்த சேட்டலைட்டை சுற்ற விட்டு. ஸோ அந்த மூணு வந்து பார்த்தோம்னா நம்ம ஆராய்ச்சி பண்ண அனுப்பணும். ஸோ 2008 வெற்றிகரமாக நம்ம அனுப்பி கிட்டத்தட்ட 10 மாதம் அதை ஆராய்ச்சி செஞ்சதில் கிடைச்ச ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1 கிடைச்ச ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அதிர வச்சிச்சு. முக்கியமாக வந்து டெவலப்டு கண்ட்ரீஸான அமெரிக்கா, சைனா போன்ற கண்ட்ரிக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கண் விழித்து பார்த்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா நிலாவில் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி. ஆமாங்க, சந்திராயன் 1 தான் ஃபஸ்ட்டு நிலாவில் தண்ணி இருக்குன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேலி செய்த இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உற்று நோக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 2019 வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 2 வந்து அனுப்பப்படுது இந்தியா மூலியமாக. ஸோ 2019 அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அதோட பிளான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பார்ட் இருக்குது அந்த ராக்கெட்டில். அந்த ராக்கெட்டில் 3 பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்பிட்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டர் வச்சுருக்காங்க, அந்த லேண்டருக்குள்ளே ரோவர் இருக்குது. ஸோ இந்த மூணு விஷயத்தை தான் வந்து சந்திராயன் 2 எடுத்துகிட்டு போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடுச்சு. ஆர்பிட்டர் வந்து கரெக்டாக ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சு. ஆர்பிட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, சேட்டலைட் மாரி நம்ம பூமிக்கு மேலே எப்படி சேட்டலைட் சுற்றுதோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா நிலாக்கு மேலே ஒரு சேட்டலைட் மாரி வச்சு சுற்ற விடுவாங்க, அதுதான் ஆர்பிட்டர். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல, அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆனால் லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ன்ற லேண்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் என்ற லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கிட்ட இறங்கும் போது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிளிச்சு ஏற்பட்டு கரெக்டான சமயத்தில் கரெக்டான நேரத்தில் ஸ்லோவாக இறங்காமல் ஸ்பீடாக இறங்கி முட்டி மோதி கிராஷ் ஆகிடுச்சு விக்ரம். விக்ரம்ன்ற லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அப்போதைய சேர்மான் அந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணார். மோடிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிருப்பாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலர் ஆகிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா July 13, 2023 அப்போது அனுப்ப போகிறாங்க. இது இல்லை ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே விக்ரம்ன்ற பேர் கொண்ட ஒரு லேண்டரும் அதே ப்ராக்யான்ற பேர் கொண்ட ஒரு ரோவரும் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தான் அனுப்புகிறாங்க, ஆர்பிட்டர் அனுப்பலை, வெறும் லேண்டர் ரோவர். இதுதான் ஃபுல் மிஷின். அதாவது மூணில் வந்து பார்த்தீங்கன்னா காலடி வைக்க போகுது இந்தியா, காலடி வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாளுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெற போகிறோம். ஸோ இது நடக்குமா என்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் தெரியும். ஸோ நம்ம போய் சேரும் போது தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து அதிக நம்பிக்கை இருக்குது. ஸோ சேர்மனாக இருக்க சோமன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா July 13 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக விண்ணில் ஏவ போடும் சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. இந்த ராக்கெட் அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, எல்விஎம் த்ரீ இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணாங்க. அந்த எல்விஎம் 3னா ஒன்றும் இல்லைங்க, அந்த GSLV தான் LVM3ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ GSLV தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ராக்கெட் இந்தியா கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் வந்துன்னா கொண்டு போக போகுது. ஸோ இதுக்கான மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா சந்திராயன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக சேஃபாக இறங்கணும் சொல்லிட்டு சாஃப்ட் லேண்டிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்ல விஷயமாக பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த லேண்டருக்கு 4 பக்கம் இருக்கும், அந்த 4 காலுமே இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த 4 காலுக்கும் இல்லை ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 கால் வந்து தான் செம ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியலை வச்சுருக்காங்க. நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சென்சார்ஸும் வச்சுக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட்டட் வெர்ஷனாக சந்திராயன் 2 செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக கிடைச்ச தப்புகளை சந்திராயன் 3 செய்யக்கூடாதுன்றதுல இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அதை மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க 14 கஷ்டம் கண்டிப்பாக வீண் போகலாம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட 16,000 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் ஸ்பேஸ் இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்களாம். ஸோ அத்தனை பேரும் ரிசர்ச்சர்ஸ் நம்ம இந்தியாவுக்காக உழைக்கிறவங்க தான்.
ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஏவ பொருள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும் நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுக்கும் முன்னாடியும் இந்தியான்ற ஒரு நாடு வந்துட்டுனா அது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைக்க முன்னாடி. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறிவியல் சம்மந்தப்பட்டமான விஷயம் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலும் இருக்குது, நிறைய இராணுவம் இருக்குது, அப்புறம் பார்த்தோன்னா அந்த அறிவு போரும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் காசு நம்ம கவர்மெண்ட் நான் டெவலப்டு கண்ட்ரின்னு சொன்னாலும் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதிக்கத்தை பண்ணுவாங்க, நான் தான் பெரிய ஆளுன்ற மாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 1969 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நிலாவில் வந்து மனுஷங்களை அனுப்பிச்சு காலை இறக்க வச்சாங்க. ஸோ அமெரிக்காவுக்கும் யூஎஸ்எஸ்ஆர் அப்போதையே அவர் ரஷ்யாவாக இருந்த யுஎஸ்எஸ்ஆர்ன்ற துகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் நடந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுவை காமிச்சாங்க. ஸோ அதேமாரி தான் இப்போ இந்த வர காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிரதிபலிக்க அவங்கவுங்க இதுவே பண்ணுன்னு சொல்லிட்டு நம்பப்படுது வரும் காலங்காலத்தில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் நான் தான் பெரிய ஆள், நான் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சேன், யார் புது விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க பெரிய ஆள் மாரி. ஸோ நான் தான் இது புதுசாக கண்டுபிடிச்சேன். இப்போ இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டுபிடிச்சது, இவ்வளோ பெரிய பெருமை. ஸோ அந்தமாரி பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ முதல்ல மனுஷங்க இறக்குறது யார், அமெரிக்கா. ஸோ அந்தமாதிரி நிறைய பெருமை இருக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இது நல்லபடியாக நடந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது நடக்கும். ஸோ ஒரு இந்தியனாக பார்த்தீங்கன்னா இது நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கிங்க. ஜெய் ஹிந்த். இது வந்து வீடியோ முடியுது, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை பை.